Hello viewers, welcome to Uma Cooks and Tips. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது உப்பு சீடை. இது ரொம்ப ஈஸியாவும் அதே நேரத்துல எண்ணெயில போடும்போது வெடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸோட நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். இது ரெடிமேட் அரிசி மாவு தான். லோ ஃப்ளேம்ல வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் கை விடாம வறுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க அரிசி மாவு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கறதா இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்ல வெச்ச பிறகு எடுத்து வறுத்துக்கோங்க. நீங்க மாவை வறுக்க வறுக்க நல்லா லூஸா வருது, உங்களுக்கே தெரியும். இது மாதிரி கரண்டில எடுத்து கொட்டும் போதும் நல்ல மணல் மாதிரி கொட்டும். இப்போ நீங்க இத செக் பண்ணனும்னா கையில எடுத்து இப்படி திருச்சிங்கனா கோலம் போடும்போது நமக்கு ஈஸியா அரிசி மாவு வரும் பாருங்க, அதுதான் அதோட பக்குவம். இப்போ இதே கடாயிலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கேன். பருப்பு வந்து நமக்கு அளவில்லை, இத அரைச்ச பிறகு அதோட மாவு தான் நமக்கு அளவு தேவை. இப்போ இதை இந்த மாதிரி பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சு அரைச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆறின பிறகு அரிசி மாவை சலிச்சுக்கலாம். இப்போ இது கூடவே உளுத்தம் பருப்பு ஆற வச்சு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவையும் 1 டேபிள் ஸ்பூன் போல எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல உளுந்த மாவு சரியா இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் போல பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் போல உப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி சலிச்சுட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா சிகிட எண்ணெயில் போட்டதும் வெடிக்காது. இது ஒரு முக்கியமான டிப். இது கூட 1 ஸ்பூன் போல வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிறதா இருந்தால் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நம்ம உருக்கிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா 2ல இருந்து 3 ஸ்பூன் போல் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் வந்து ஃபுல்லாக மாவில் வந்து பரவணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் இதை செய்யணும். சூடாக இருக்கும் போதே செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க. இப்போ வெண்ணெய் ஃபுல்லாக வந்து மாவில் வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதம் வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, இல்லைன்னா சிகடை வந்து எண்ணெயில் போட்டதும் வெடிச்சிரும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்ச உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்ல சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டுட்டிங்கன்னா உள்ள மாவு வந்து வேகாது, மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள மாவு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ரஃப்பாக வந்து ஒரே ஒரு கையிலையே நம்ம உருட்டிக்கலாம். இது கரெக்டாக ஷேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அழுத்தும் கொடுத்தும் பிசையக்கூடாது. இல்லைனா இந்த மாதிரி உள்ளங்கையில் லேசாக ஒரே ஒரு உருட்டு உருட்டிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து காற்று போகாது. இது பாருங்கள், 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு உருண்டைகள் வருது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு காட்டன் கிளாத்லேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ நம்ம இதை மாதிரி வச்சுட்டோன்னா எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த டிஷ்யூ பேப்பரில் அப்சர்வ் ஆகிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 1 ஹவர் கிட்ட நான் வச்சுருந்து இப்போ எடுத்து பொறிக்க போகிறேன். ஃபேன் போட்டு கூட நீங்கள் நல்லா ஆற வச்சு பொறிக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிங்க. உங்களுக்கு கையில் சேர்க்கறதுக்கு பயமாக இருந்ததுன்னா ஒரு சின்ன பிளேட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகளை சேர்க்க போகிறீங்களோ அந்தளவுக்கு வச்சுருந்து இந்த மாதிரி கூட நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட வெடிக்கலை. உங்களுக்கு வெடிக்கொண்டு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு உருண்டையும் ஒரு சின்ன கம்பியோ இல்லை டூத் பிக் வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரே ஒரு இடத்துல ஹோல்ஸ் போட்டால் கூட போதும். நீங்கள் போட்டுட்டு எண்ணெயில் பொறிக்கலாம். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு வெடிக்காது. போட்டதும் ஒரு 2-3 செகண்ட்லேயே இது மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரே பக்கமே உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். சில பேர் இது மாதிரி ஒயிட் கலர்லேயே எடுத்துருவாங்க. எனக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் நான் எடுப்பேன். எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கின பிறகு தான் நீங்கள் எடுக்கணும், இல்லைனா மாவு உள்ளே வேகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நான் எடுத்துறேன். சூப்பரான உப்பு சிகடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.